வெல்கம் டு மணிமாஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் தரப்புலேருந்து நியூவாக வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் என்னென்னா, பிஎஃப் அட்வான்ஸ் வந்து கிளைம் பண்ணுறவங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ரெண்டு தடவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நம்ம நியூஸ் டென். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட் ட்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டைரக்டா யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பிஎஃப் தரப்புல இருந்து அந்த அப்டேட் என்னன்னா, இபிஎஃப் அலோஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் டு அவேல் செகண்ட் கோவிட்-19 அட்வான்ஸ். EPF members who have already availed first COVID-19 advance can now opt for second chance. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு COVID-19 அப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தவங்க இப்போ வந்து இந்த கோவிட்ல வந்து நீங்கள் செகண்ட் டைம் வந்து நம்மளோட அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் கேன் வித்ட்ரா அப் டு 75% ஆஃப் பிஎஃப் பேலன்ஸ். உங்களோட அமௌண்ட்லேருந்து 75% வந்து பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து நம்ம திருப்பி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து 3 working days வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து 48 hours வந்து செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் டைமும் நம்மளால் வந்து அட்வான்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இது எப்படி ஆன்லைனில் அப்டேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஹோம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அது உள்ளே போனீங்கன்னா மெம்பரோட லாகின் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து கொடுங்க. என்டர் பண்ணணும் உங்களுக்கு வந்து இ நாமினேஷன் ஃபெசிலிட்டி அதை பற்றின ஒரு பாப்பப் போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இதை ஃபைல் பண்ணியிருக்கோம். இது ஃபைல் பண்ண இ நாமினி வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எப்படி பண்ணணும்னு பார்த்து இமீடியட்டாக வந்து இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லேட்டர் கொடுத்துற ஆளு நான் பண்ணிட்டேன். ஸோ இதில் போனீங்கன்னா கிளைம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளைம்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். லைக் வந்து எம்ப்ளாயி நேமு, ஃபாதர் நேமு, அப்புறம் கேஒய்சி டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் வந்து இங்கே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் இதில் கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்களே, அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. ஏன்னா கொடுத்துட்டு வெரிஃபை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா அது அக்ரி பாப்அப் கேட்கும். நான் அக்ரின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ வெரிஃபை ஆனோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு அப்படி எனக்கு வந்து காமிக்கும் கீழே. ஸோ வந்து இப்போ நான் கரண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நான் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பாப்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பிஎஃப் அட்வான்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸ்னு மட்டும் காமிக்குது. ஸோ வந்து இப்போ ஜாப் வந்து முடிஞ்சு வேறு இடத்துக்கு போகிறவங்க, அவங்க ஜாப் ரிசைன் பண்ணவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். மற்ற ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ எனக்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸோட ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து செலக்ட் சர்வீஸ், எந்த சர்வீஸ் வந்து நான் இது பண்ணுமோ அந்த கம்பெனியோட இது கேட்கும். எந்தெந்த இதில் எனக்கு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அந்த இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்வயர்டு, என்ன பர்பஸ்க்காக நான் வந்து அட்வான்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்.
ஸோ நான் வந்து COVID-19 ஏன்னா நம்ம வந்துட்டு COVID-19 ரீசன் கொடுத்தா மட்டும்தான் 2 times வந்து எடுத்துக்க முடியும். மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து எடுத்துக்க அந்தளவுக்கு வந்து இமீடியட்டாக ப்ரொசீட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு தான் கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு 2 times வந்து உங்களால் எடுக்க முடியாது. COVID-19 ரீசன் மூலியம் மட்டும்தான் உங்களால் வந்து 2 times எடுக்க முடியும். ஸோ வந்து அந்த COVID-19 இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. லைக் வந்து உங்களோட அமௌண்ட்டில் வந்து நம்ம முன்னே பார்த்த மாதிரி 75% அமௌண்ட் தான் உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேலன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இப்போ அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அது கொடுத்தீங்கனாலும் அவங்க ஆக்சுவலாக வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ணிப்பாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த அமௌண்ட் வர வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட எம்ப்ளாயி அட்ரஸ். உங்களோட ஸ்ட்ரீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டோ ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சின் சிட்டி, என்ன சிட்டி அந்த சிட்டி கொடுத்துக்கோங்க. சிட்டி கொடுத்துட்டு உங்களோட பின் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்லோடு ஸ்கேன் காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக். ஸோ உங்களோட செக்கு புக்கு வச்சுருந்தீங்கன்னா செக் புக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பாஸ்புக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களோட அந்த சீல், பேங்க்கோட சீல், சிக்னேச்சரோடு இருக்கிற மாதிரி பாஸ்புக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்கள் நேம் இருக்கிற மாதிரி அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதோடய ஃபோட்டோ காப்பி வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இமேஜ் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஆதார் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கிளைம் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 working days வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இமேஜ் மட்டும் நீங்கள் பார்த்து JPG ஃபார்மெட்லேயே வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஆதார் நம்பருக்கு வந்தோடனே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜும் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ட்ராக் வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். வித்தின் 48 hoursலேருந்து 72 hoursக்குள்ளே உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்மளோட PF அட்வான்ஸ் வந்து COVID-19 அந்த ரீசன் மூலமாக 2 times வந்து நம்மளால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.